புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி 8வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆனந்த் பல்வேறு வாக்குறுதிகளை முன்வைத்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அவரது பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். என்னுடைய 26வது வயதில் இதே வார்டில் 4வது வார்டாக இருக்கும்போது இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்த பகுதி மக்களுக்கு அனைத்து தேவைகளையும் என்னுடைய 21 வயதில் வெற்றி பெற்ற கனாலிலிருந்து உழைத்து சிறப்பாக அந்த வார்டுக்கு நன்மைகள் செய்துள்ளேன். அதுபோல் 20 வருஷம் கழித்து இப்போ மீண்டும் நகரக்கழக செயலாளராக இந்த வார்டில் போட்டியிடுகின்றேன். என்னை பொறுத்தவரை அனைவரிடமும் அன்பாக பழகுவேன். மக்களுக்காக அடிப்படை தேவையை இதைவிட ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர் தலைவர் இருக்கும் இந்த காலகட்டத்தில் என் வார்டு மக்களுக்காக அனைத்து தேவைகளையும் என்னால் உறுதியாக செய்ய முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். அதுபோல் அறந்தாங்கி தொகுதி அறந்தாங்கி நகரத்தை மிகச்சிறப்பாக ஒரு முன்மாதிரி நகராட்சியாக உருவாக்க உறுதி பூண்டு அதுக்காக உழைப்பேன் என்று கூறி மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் என்னென்ன திட்டங்கள் தமிழகத்துக்கு அறிவிக்கிறாரோ தமிழக மக்களுக்கு அறிவிக்கிறாரோ அனைத்து திட்டங்களையும் எனது வார்டுக்கு உடனடியாக ஏற்பாடு செய்வேன். அதுபோல புது தெரு பெரியார் தெரு பாரதியார் தெரு அனைத்து தெருக்களிலும் மிகச்சிறப்பான தாத்துகளை அமைத்து குறுக்கு சந்துகள் 4 குறுக்கு சந்துகள் எனது வார்டில் உள்ளது. அனைத்திற்கும் தரமான சிமெண்ட் சாலைகள் அமைத்து மற்றும் வார்டில் உள்ள 3 வார்டுகளும் பாரதியார் தெரு புது தெரு பெரியார் தெருக்கு கேமராக்கள் அமைத்து மக்கள் கண்காணிக்கப்பட்டு மிகச்சிறப்பாக தெருக்கள் பாதுகாக்கப்படும். குடிநீரை பொறுத்தவரை மிக தெளிவாக 2 வேளையும் தரமான குடிநீர் வழங்கப்படும். தடையில்லாத மின்சாரம் தர ஏற்பாடு செய்யப்படும். பாதாள சாக்கடை திட்டம் அறந்தாங்கி நகரில் மிக காலதாமாக ஏற்கனவே கள்ளக்காட்சி நிதி ஒதுக்கப்பட்டு திரும்ப சென்று விட்டது. அதை மீண்டும் அறந்தாங்கி நகருக்கு தலைவரிடம் போராடி பெற்றுத்தருவேன் என்பதை கூறி எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும்படி 8வது வார்டு மக்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.